வணக்கம்மா. இன்றைக்கி அருமையான தக்காளி ஊறுகாய், அதாவது தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். இது சீசனில் இது மாதிரி நல்ல பழமாக வாங்கி ரொம்ப கனிஞ்சு போகாமல் கல் மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சகப்பாக பழம் வாங்கி இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டிஃபன் சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்ற ஒரு டிஷ் இது, நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். ஒரு கிலோ வாங்கி கொஞ்சம் ரெண்டு மூணு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மீதியை செய்யுங்க. இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு ஒயிட் கிளாத்தால் நல்லா தொடச்சி எல்லாத்தையும் இது மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள், இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதனால் இப்படி நல்லா தொடச்சி வச்சுங்க. மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி கழுவி தொடச்சி வச்சுக்கிட்டு இப்போ இதை நல்லா கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அது ஒன் பை ஒன்னாக அம்மாச்சி செய்கிற மாதிரியே செய்யுங்க. இது வந்து ஊறுகாய் சட்டி, ஊறுகாய் போடுறதுக்குன்னே வச்சுருக்கிறது. அதே மாதிரி இது மாதிரி ஒரு காயை துடைக்கிறதுக்கும் ஒரு துணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் தேட வேண்டியில்லை. இது மாதிரி சின்ன சின்னதாக முதல்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியை துடைச்சிட்டு. இதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு கை பிடிக்கிற மாதிரி ஒரு உருண்டை புளியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஊறுகாய்க்கு தேவையான இந்த சட்டி, அதில் பாருங்கள் அந்த சட்டியில் இந்த கட் பண்ணதை முதல்ல கொஞ்சம் போடணும். நான் போடுற மாதிரியே போடுங்க. ஒரு லேயர் தக்காளி கட் பண்ணது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, கல் உப்பு. இந்த கல் உப்பை வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வாங்க. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு லேயருக்கும் போடுறதுனால அந்த ஊறுகாய்க்கு தேவையான கரெக்டாக இருக்கும் உப்பு. இப்போ அந்த அதுக்கு மேலே ஒரு லேயர் தக்காளி, இப்போ அதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டிங்களா. அதுக்கப்புறம் தக்காளி, இப்போ கட் பண்ணதெல்லாம் இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக போட்டு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தக்காளி உப்பு, இது மாதிரி போட்டுக்கணும். பாருங்கள் நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறத விடமா சாப்பாட்டுக்கு குழந்தைங்களுக்கு போட்டுட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு சிப்ஸோ அப்பளமோ பொறிச்சு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த உருண்டை புளியை அந்த தக்காளிக்கு இடையில் வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஊறும் புளி வந்து அந்த ஜூஸ்லேயே. இப்போ அது மேலே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துடணும் நம்ம. இப்போ பாருங்கள், இருக்கிற தக்காளியை அதில் மேலே போட்டுருவோம், கொஞ்சோண்டு உப்பு. இது வந்து ஈஸியாக தான் இருக்கும்மா பார்க்குறதுக்கு. இது மாதிரி என்ன இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க, ஈஸியாக இருக்கும். ஒரு கிலோ வாங்கி செஞ்சு பாருங்கள், கொஞ்சமாக தான் இருக்கும் அதுவே. இப்போ நிறைச்சாச்சு, இப்போ தக்காளியெல்லாம் போட்டாச்சு, அது மேலே கொஞ்சம் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் உப்பு படுற மாதிரி, அப்போ தான் கெட்டு போகாது. நல்லா அப்படியே கையால் நல்லா அழுத்தி விடுங்க. இதை கையை வைக்கிறோமே நினைக்க வேண்டாம், நல்லாயிருக்கும். இப்போ அந்த இருக்கிற ஜூஸையும் அது மேலே ஊற்றிட்டு சட்டியில் எல்லாம் போட்டாச்சா, தக்காளி உப்பு தக்காளி உப்புன்னு போட்டு அதுக்கு இடையில் அந்த புளியை வச்சிட்டோம். அது மேலேயும் தக்காளி போட்டாச்சு, உப்பை பரப்பி விட்டாச்சு. கையால் நல்லா அழுத்தி விட்டு இதை மேலே ஒரு எப்பவும் ஊறுகாய்க்கு ஒரு துணி வச்சுருப்பேன் இல்லையா, அதில் மூடி ஒரு ரப்பர் பேண்டோ ஒரு கயிறாலையோ கட்டி வச்சிடணும். இது மூணு நாளைக்கு நம்ம அப்படியே வச்சுருக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இப்போ மூணு நாள் மூடி வச்சிடணும். பாருங்கள் இதே மாதிரி போடுங்க. எப்பவும் ஊறுகாய் வீடு கட்டும் இல்லையா, அது மாதிரி இதை கட்டி வச்சிடணும். கட்டி மூணு நாள் திறக்க வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. மூணாவது நாள் நான் திறந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம ஊறுகாய் தயார் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நல்லா கட்டி வச்சுருங்க, காற்று போகாமல் கட்டி வச்சுருங்க. இது வந்துமா குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், நான் பார்த்துருக்கேன். இதை பிரியாணி மாதிரி சைடில் வந்து ஒரு ரெண்டு அப்பளத்தை பொறிச்சு வச்சுட்டா சாப்பிடுதுங்க. இப்போ மூணு நாள் கழித்து நான் திறந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தக்காளியெல்லாம் நஞ்சு போயிருக்கும், அந்த உப்பில் ஊறி நஞ்சு போயிருக்கும். அதை புழிஞ்சு புழிஞ்சு அந்த தக்காளியை இந்த ஜூஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி புழிஞ்சு அந்த தட்டில் போடுறேன் பாருங்கள். ஒரு ட்ரேயோ ஒரு தட்டோ சில்வர் தட்டோ இல்லை வாழை இலை இதுலேயும் போட்டு வெயில் இருக்கிறப்ப செய்யணும். இதை இந்த ஊறுகாயை மட்டுமா வெயில் காலத்தில் தான் செய்யணும், ஏன்னா அது அப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சம் மழை காலத்தில் வந்து நமக்கு காய வைக்கிறதுக்கு வசதி இல்லைல்ல, அதனால் சொல்கிறேன். அந்த அதில் உள்ள புளியை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க, அப்படியே உருட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அந்த தக்காளியை மட்டும் புழிஞ்சு புழிஞ்சு இது மாதிரி ஒரு தட்டில் போட்டு வெயிலில் வச்சிடணும். இப்போ காமிக்கிறேன், இதை புழிஞ்சு போட்டுட்டு அது வெயிலில் வைக்கிறது காயறதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இது நான் வந்து சொல்கிற மாதிரியே சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இது ஒரு வருஷம் கூட கெடாமல் இருக்குமா இந்த முறையாக செஞ்சோம்னா.
இதில் வந்து எந்த தண்ணியும் நம்ம ஊற்ற போகிறதில்ல, அந்த ஜூஸ்லேயே நம்ம செய்கிறோம், தக்காளி ஜூஸ்லேயே செய்கிறோம், அதுவும் வெயிலில் காய வச்சு செய்கிறோம். பாருங்கள், இது வந்து இந்த பிரியாணி மாதிரிம்மா. இந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஒரு கை சாதம் போட்டு இந்த தக்காளி தொக்கு, இதில் வந்து நிறைய என்ன செய்யணும் தெரியுமா, இதுக்கு வந்து பூண்டு நிறையா கட் பண்ணி வச்சுருப்பேன். பாருங்கள், அதை காமிக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு பூண்டு நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வதக்கும் போது அதை நான் வந்து பூண்டு போடுவேன். பாருங்கள், இதை முதல்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்ப்போம். அந்த புளி இருக்குது பார்த்திங்களா, அதில் ஊறின புளி, அதில் இந்த ஜூஸ் நம்ம புழிஞ்சு புழிஞ்சு காய வைக்கிறோம்ல அந்த ஜூஸ், தக்காளி ஜூஸ் இருக்குல்ல, அதில் அந்த புளியை போட்டு மாடியில் கொண்டு போய் வெயிலில் இது மாதிரி பரத்தி இதையும் வைக்கணும். அந்த ஜூஸ் இருக்குல்ல அந்த பானையில், அந்த ஊறுகாய் சட்டியில் வச்சுருக்கேன்ல, அந்த ஜூஸையும் வைக்கணும் வெயிலில். காஞ்சி போச்சு பார்த்திங்களா, இது வந்து ஒரு அஞ்சாறு நாள் காய வச்சதும்மா. நல்ல வெயிலுக்கு தகுந்த மாதிரி இது காயும், நாலு நாள்லேயும் காயும், அஞ்சு நாள்லேயும் காயும். எப்படி போயிடுச்சு பார்த்திங்களா, நல்லா மொறு மொறுன்னு தண்ணி சுண்டி போச்சு பாருங்கள். அந்த புளி அதுலேயே கரைஞ்சி, தக்காளி ஜூஸோடு அந்த புளி கரைஞ்சி இப்படி இருக்கும். இப்போ அதுக்கு ரெண்டு மூணு பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், பெருங்காயப்பொடி, தனி மிளகாத்தூள். அது காமிச்சது வந்து தனி மிளகாத்தூள் தான், அது கலர் வந்து உங்களுக்கு இது நல்லெண்ணெய், என்ன நல்லெண்ணெய் வந்து ஆளி தாளிக்கணும். தனி மிளகாத்தூள் கலரே என்னமோ மாதிரி தெரியுது, அதில் நல்லா சகப்பாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், மிக்சியில் இந்த காஞ்சி போனது நம்ம போடுறோம். காஞ்சி போன தக்காளி, அதில் அந்த தக்காளி ஜூஸு, ஜூஸில் வந்து அந்த புளி ஊறுச்சு இல்லையா, அதுவும் சுண்டி போயிருக்கும் வெயிலில் வச்சோம் இல்லையா மூணு நாள். இப்போ அந்த ஜூஸையும் அந்த காஞ்ச தக்காளியில் ஊற்றுறோம். இப்போ பாருங்கள், இது போடுறது வந்துமா, நான் தனி மிளகாத்தூள் தான் போடுறேன். இது கலர் என்னமோ இதில் இப்படி தெரியுது, ஆனால் நல்ல ரெட் கலராக இருந்துச்சு, இதில் கலர் என்னமோ மாதிரி தெரியுது. தனி மிளகாத்தூள் தான் நான் போட்டு அரைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இது மாதிரி அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம், இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கிட்டோம். ஆனால் இப்போ வாணலியில் நல்லெண்ணெயை விட்டு, முக்கியமாக கவனிக்க வேண்டியது நல்லெண்ணெய் தான்மா ஊற்றணும் இதுக்கு. நல்லெண்ணெயை நல்ல தேவையான ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு, நல்லா ஒரு குழி கரண்டின்னு வச்சுங்களேன், அது மாதிரி ஊற்றிட்டு கடுகு ஒரு ஸ்பூனு. இது பொரிஞ்ச உடனே, இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே அந்த பூண்டு உரித்து வச்சுருக்கேன்ல, என்ன ஒரு மூணு பூண்டு உரித்தம்மா, சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கூட போட்டுக்கலாம், ஆனால் குழந்தைங்க என்ன செய்யுது, வாயில் இஞ்சி பட்டோன்னே டக்குன்னு துப்பிடுதுங்க, அதனால் இஞ்சி நான் அதில் போடலை, இந்த பூண்டு மட்டும் போடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே இந்த பூண்டு அதில் செவக்க, நல்ல பூண்டு வந்து கொஞ்சம் இந்த முந்திரி பருப்பு வறுக்கிற மாதிரி வறுக்கணும், செவந்துடணும், அதில் தண்ணி இருக்கக்கூடாது. பூண்டில் தண்ணி சுண்டி போகிற அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்து பொறிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செவந்து வரும் பூண்டு. இந்த டைமில் பெருங்காயப்பொடி போட்டுங்க. பெருங்காயப்பொடி போடுற பார்த்திங்களா, போட்டுட்டு ஸ்டவ் பண்ணி நிறுத்திடுங்க. நிறுத்திட்டிங்களா, நிறுத்திட்டு இப்போ கையால் கிண்டி விட்றேன் பார்த்தீங்களா எண்ணெயை, எண்ணெய் உங்களுக்கு தெரியணும் ஆறி போயிருக்கும், அதனால் ஸ்டவ்வை அடுப்பை நிறுத்திட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஆறுனோடனே நம்ம பூண்டு தொக்கை அதில் அரைச்சதை போட்டு நல்லா பிரட்டி மூடி வைக்க வேண்டியதாம்மா. எண்ணெய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க, கொஞ்சோண்டு வெளியில் எடுத்து வச்சுங்க. குழந்தைங்களுக்கு அவசியம் கொஞ்சம் கொஞ்சம் சாதத்தில் போட்டு கொடுங்க. என்ன இது வந்து என்னன்னே தெரியாமல் ஏதோ தக்காளி சாதம் அம்மா செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுங்க. அப்புறம் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் வைங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவுமா இது, தக்காளி கிடைக்கிற டைமில் இது மாதிரி செஞ்சு வச்சுங்க. அம்மாச்சி செய்கிறது மாதிரியே செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. நல்லபடியாக குழந்தைங்களுக்கு சாப்பாடு பண்ணி ஊட்டுங்க. ஒரு உருளைக்கிழங்கு வறுக்கலாம் இதுக்கு, உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பாடு வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அங்கே வேறு எதுவுமே கேட்காதுமா. நாலு தோசை சாப்பிட்றதுக்கு அஞ்சு தோசை கூட சாப்பிடும், சாப்பிட வைங்க, நீங்களும் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்கம்மா. நன்றிம்மா.